16 அடி 14 வழிச்சாலை அது 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை இல்ல 14 வழிச்சாலை அப்படின்னா அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும்னு பாத்துங்க. நிலத்தை அர்ஜன் செய்து ஆனா அந்த மாநிலத்தால் போட முடியவில்லை. ஆகவே ஒன்றிய அரசு தாங்கள் போடுவதாக ஏற்றுக்கொண்டார்கள். நிலத்தை இனமாக காசு வாங்காமல் மாநில அரசு ஒன்றிய அரசாங்கத்திற்கு வழங்கியது. அந்த சாலை அமைப்பதற்கு 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒன்றிய அரசாங்கம் அனுமதித்த தொகை 18 கோடி ரூபா. 1 கிலோமீட்டருக்கு ஒன்றிய அரசாங்கம் அனுமதித்த தொகை 18 கோடி ரூபாய். ஆனால் 1 கிலோமீட்டர் ஒன்றுக்கு 758 கோடி செலவு செய்யப்பட்டிருக்கிறது. நிர்ணயிக்கப்பட்ட தொகையை காட்டிலும் 740 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை நான் சொல்லல, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய தணிக்கை குழு இதை ஆய்வு செய்து அரசாங்கத்திற்கு அறிக்கை கொடுத்து மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது, 758 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று அறிக்கை தெரிவிக்கிறது. மோடி இதற்கு பதில் சொல்ல வேண்டாம், இதற்கு பொறுப்பான அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். இது என்ன சாதாரண ஊழலா? அது 18 கோடி எங்க இருக்குது, 758 கோடி எங்க இருக்குது? 6758 கோடி ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று தணிக்கைக்குழு அறிக்கை, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தணிக்கைக்குழு அறிக்கை தெரிவித்திருக்கிறது. இது பற்றி பகிரங்கமாக மோடி பேசுவார் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த ஊழல் மீது உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். இதற்குரிய அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்து பதவி நீக்கம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இதை செஞ்சுட்டு மற்ற கட்சியுடைய ஊழலை பற்றி அவர் பேசலாம். அதை பற்றி இதை பற்றி எல்லாம் பேசாம தாங்கள் எதை பெரிய பரம யோக்கியர்கள் மாதிரி அப்படி பேசுவது? திருவிழா கூட்ட திருடர் போல் செயல்படுகிறார்கள். திருவிழா கூட்டத்தை திருடன் திருடிடுவான், திருடிட்டு என்ன செய்வான்னா திருடன் ஓடுறான் ஓடுறான் புடிங்கணும்னு ஜனங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க. திருடன் ரொம்ப பாதுகாப்பாக தப்பிச்சிருவான். அதே போன்ற கூட்டம் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி. திருவிழா கூட்டத்து திருடர்கள் அது போன்றுதான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து, ஆகவே இந்த அரசாங்கத்திற்கு எதிராக இந்த ஆட்சிக்கு எதிராக ஆட்சியின் கொள்கைகளுக்கு எதிராகத்தான் இன்றைக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள கட்சிகள் எல்லாம் இணைந்து இந்தியா என்கிற மகத்தான கூட்டணியை அமைத்திருக்கிறது. அந்த கூட்டணி ஏற்கனவே தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, அனைத்து மாநிலங்களிலும் இந்த நிச்சயமாக இந்த அணி வெற்றி பெறும் என்பதோடு, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஆளுநர் இருக்கார் ஆர் என் ரவி. அவர் ஆளுநர் வேலையை தவிர மற்ற வேலையெல்லாம் சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காரு. ஆளுநர் பதவி ரொம்ப கௌரவமிக்க பொறுப்பு, அது பதவி அது. அந்த பொறுப்புமிக்க கௌரவமிக்க பதவிக்கு மேலும் கௌரவம் சேர்க்கக்கூடிய முறையில் செயல்படாம அதற்கு நீர் மாறான முறையில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நீர் சம்பந்தமா பெற்றோர்களை மாநிலத்து கவர்னர் மாளிகையை வந்து அந்த மாளிகை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை பரப்பு பிரச்சார அலுவலகமாக மாறி போய்விட்டது. அங்க ஒரு கூட்டம் நடத்துறாரு, அங்க ஒரு பெற்றோர் சொல்றாரு, எனது மகள் நீட் தேர்வில் பாஸ் பண்ணிருக்காங்க, நான் சும்மா இல்லை 20 லட்சம் ரூபாய் கோச்சிங் சென்டர்ல பணம் கட்டி நான் பாஸ் பண்ண வச்சிருக்கிறேன், இப்படி எல்லாராலையும் செய்ய முடியுமா? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் நீட் இருக்கிற பொழுது நீங்க மட்டும் ஆதரிக்கிறீங்க என்று கேட்கிற பொழுது அவர் என்ன சொல்றாரு, நீட்ல வந்து நீட்டை வந்து விதிவிலக்க வேண்டும் என்கிற அந்த மாநில அரசாங்கத்தினுடைய மசோதாவுக்கு நான் ஒப்புதல் அளிக்க மாட்டேன். எக்காரணத்தை கொண்டும் ஒப்புதல் அளிக்க மாட்டேன், ரொம்ப திமறான பதிலை சொல்லுகிறார். இப்படி ஒரு ஆளுநர் பகிரங்கமாக பேசுவது என்பது மிக மிக தவறான காரியம். நேற்று எதுனா சென்னையில் ஜெகதீஸ்வரன் என்கிற மாணவர் தொடர்ந்து 2 முறை நீட் தேர்வு எழுதி பாஸ் பண்ண முடியல, 3வது முறைக்கும் அவர் பாஸ் தேர்வு எழுதுவதற்கு முயற்சியில் மேற்கொண்டிருக்கிறார். அச்சத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருக்கிறார். இதை பார்த்து அவருடைய தந்தையும் செல்வசேகரன் அவரும் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருக்கிறார். ஆக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20-25க்கு மேற்பட்ட மாணவர்கள் மாணவிகள் அனிதா தொடங்கி பல பேரும் இந்த நீட் நுழைவுத் தேர்வின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருக்கிறார்கள். அதை நான் தற்கொலை என்று சொல்ல மாட்டேன், தற்கொலைக்கு தள்ளப்பட்டார்கள் அல்லது ஆளுநராலும் ஒன்றிய ஆட்சியாலும் கொல்லப்பட்டார்கள், இவர்களெல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதற்கு பிறகாவது நீட்டிலிருந்து விதிவிலக்கு அளித்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் மருத்துவர் ஆவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். இந்தியாவிலேயே மிக அதிகபட்ச மருத்துவமனைகளை இது மருத்துவக் கல்லூரிகளை கொண்ட இடம் தமிழ்நாடு தான். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ மாணவர்கள் படிப்பதற்கு வாய்ப்பில்லாத நிலைமை ஏற்படுகிறது. நீட் நுழைவுத் தேர்வு காரணமாக வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கு அதிகமாக படிக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது.
இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இவைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். நுழைவு தேர்வின் மூலமாக ஏற்கனவே எஸ்எஸ்எல்சி என்று இருந்தது, பிளஸ் டூ வருவதற்கு முன்பு எஸ்எஸ்எல்சி என்று இருந்தது. அந்த எஸ்எல்சி இருக்கிற போது ஃபெயில் ஆனவர்கள் டுட்டோரியல் போவாங்க, அது தமிழ்நாடு பூரா இருந்தது, இப்போ அதெல்லாம் காணாம். இப்போ அது மாதிரி நீட் வந்த பிறகு ஏராளமான கோச்சிங் சென்டர்கள் குட்டீசல் போல் புறப்பட்டு இருக்கின்றன. கல்லூரிகளை காட்டிலும் கோச்சிங் சென்டர் அதிகமாக இருக்குது. ஒரு மாணவன் படிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் கட்டி தான் படிக்க முடியும்னா படிக்கவே முடியாது. அப்போ யார் இதில் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோச்சிங் சென்டரை வச்சு நடத்துகிறவங்க தான் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டேன், ஆளுநர் ரவிக்கே சில கோச்சிங் சென்டர் பிராமியா இருப்பதாக சொல்லுகிறார்கள். பாஜக வந்து அதுல இருக்கிறவங்களையும் உடைக்கிறது பல முயற்சிகள் மேற்கொண்டு வருது. இப்ப சரத்பவார் அந்த மாதிரி முயற்சி மேற்கொண்டு இப்ப அவர் வெளிப்படையாவே நான் இதுல இருந்து வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சியை எப்படி பாக்குறீங்க? அதாவது பிஜேபி எத்தகைய பாதக செயல்களையும் செய்யும். அமலாக்கத்துறை வருமானம் இருக்கிறது, அதற்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அமலாக்கத்துறையினுடைய இயக்குனர் போட்டதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். 2018 போடப்பட்ட அந்த இயக்குனர் அவருடைய பதவிக்காலம் 2 ஆண்டு காலம் தான். அதனால் திரும்ப திரும்ப பதவி நீடிப்பு செய்யப்பட்டது. 2 ஆண்டு என்பது 5 ஆண்டாக மாற்றப்பட்டது. உச்சநீதிமன்றமே கேள்வி எழுப்பியது, ஐயா ஊரை விட்டால் உங்களுக்கு வேறு ஆள் இல்லையா என்று கேள்வி கேட்டு உச்சநீதிமன்றமே ஜூலை 31 பிறகு அந்த மிஸ்ராவுடைய பதவி காலத்தை நீடிக்க கூடாது, அவர் அந்த பொறுப்பில் இருந்து விலக வேண்டும் என்று உத்தரவிட்டது. மீண்டும் ஒன்றிய அரசாங்கம் மனு போட்டு செப்டம்பர் வரையில் பதவியில் இருப்பதற்கான அனுமதியை பெற்றிருக்கிறார்கள். இது நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த மிஸ்ரா உங்களுடைய உத்தரவுக்கு அடிபணிகிற ஒரு அடியாளாக செயல்படுகிறார் என்பது அவர் போட்ட வழக்கிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். அவர் இந்த இயக்குநராக பொறுப்பேற்ற பிறகு முதல்ல போடப்பட்ட வழக்கு சோனியா காந்தி மீது தான் முதல் வழக்கு, அடுத்தது ராகுல் காந்தி மீது, அடுத்தது பிரியங்கா காந்தி, அடுத்தது அவருடைய கணவர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு துணை முதலமைச்சர், அடுத்தது பார்த்தீங்கன்னா டெல்லி துணை முதலமைச்சர், மேற்கு வங்க அமைச்சர்கள், தமிழ்நாட்டில் கடைசியாக செந்தில் பாலாஜி, இப்போ இவர் பொன்முடி போன்றவர். ஆக இந்த துறையின் மூலமாக அமலாக்கத்துறை என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு சுயேட்சை தன்மை கொண்ட அமைப்பு. ஆனால் அந்த அமைப்பு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் ஆர்எஸ்எஸ் கட்சியினுடைய அடியாளாக செயல்படுகிறது. எப்படி இங்கே ஆளுநர் செயல்படுகிறாரோ அதுபோன்று செயல்பட்டு இந்தியா என்கிற இந்த மகத்தான கூட்டணியில், ஒரு கொள்கைபூர்வமான கூட்டணி அது, லங்கம் பெற்றுகிற கட்சிகள் எல்லாம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கூட்டணியில் சீட்டை எதிர்பார்த்தோ பிரதமர் எதிர்பார்த்தா அல்ல, கொள்கைக்காக லட்சியத்திற்காக இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த அணியை உடைப்பதற்கு இந்த அமலாக்கத்துறை வருமான வரித்துறை போன்ற அமைப்புகளை தவறான முறையில் ஒன்றிய அரசாங்கம் பயன்படுத்தும். தேர்தல் வர்ற வரைக்கும் இது மாதிரியான ஏராளமான நாடகங்கள் நடக்கத்தான் செய்யும், ஆனால் அவைகளை நாங்கள் எதிர்கொள்வோம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தவர், தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர், அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது என்ன பண்ணாரு, நீட் நுழைவுத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு வேண்டும்னு கேட்டு பேரவையில் மசோதா நிறைவேற்றி எங்கே அனுப்பிச்சாரு, கவர்னருக்கு அனுப்பிச்சாரு. அப்போ திரும்ப திரும்ப ஒன்றிய அரசாங்கம் அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அவர் முதலமைச்சரின் நாற்காலில் இருந்து காலியாகிற வரைக்கும் தொடர்ந்து கேட்டார், அதிமுக கேட்டது. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாரு, ஏதில்ல திமுக மட்டுமல்ல சிபிஐ சிபிஎம் மற்ற தோழமைக்கு எல்லாருமே சொல்லலாம், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு நாங்கள் உரிய நடவடிக்கையை மேற்கொள்வோம். பேரவையில் மசோதாவை நிறைவேற்றினோம், மசோதா நிறைவேற்றப்பட்டது, ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது, ஆளுநர் குடியரசு தலைவருக்கு அனுப்பாமல் காலதாமதம் செய்து பிறகு காலதாமதமாக அனுப்பியிருக்கிறார். கையெழுத்து போட வேண்டியது யாரு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கையெழுத்து போடுவதற்கான அதிகாரம் இருந்திருக்கால் பதவியேற்ற அன்றைக்கே கையெழுத்து போட்டிருப்பார். இன்னைக்கு அது செய்ய வேண்டியது ஒன்றிய அரசாங்கம். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோடு நல்ல உறவில் இருக்கிறார்,
அவங்க என்னதான் பண்ணினாலும் இவர் அசிங்கப்படுத்தினாலும் அந்த அசிங்கத்தை அந்த எச்சிய அப்படி தொலைச்சிட்டு உறவாக இருக்கிறார். அந்த நல்ல உறவை பயன்படுத்தி டெல்லிக்கு பல தடவை போறாரு. அப்படி பல தடவை போறவர் தமிழ்நாட்டு மாணவர் நலன் கருதி ஒரே ஒரு முறை டெல்லிக்கு போய் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரியத்தெல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க, அதில் ஒரு கையெழுத்து கொடுத்து ஏற்பாடு பண்ணுங்க என்று அவர் கேட்டார்னா அது உண்மையிலேயே ஒரு பொறுப்பான அரசியல் தலைவர்னு அர்த்தம். அதுக்கு மாறாம ஏதாச்சும் அரசியல் பேசணுங்கிறதுக்காக பேசிட்டு இருப்பது அர்த்தமற்றது. தேர்தல் வாக்குறுதி இவங்களும் தான் கொடுத்தாங்க, நீட் தேர்வை ரத்து செய்யணும் நாங்களும் போராடுவோம்னு கொடுத்தாங்க. இல்ல இப்ப வேண்டாம், இப்ப இது கட்சி தீவு இருக்குது, கட்சி தீவை மீட்போம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். யார் மீட்கிறது? மீட்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசாங்கத்தின் பொறுப்பு. பேரவையில தீர்மானம் நிறைவேற்றுவோம், ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்துவோம். எடப்பாடியும் அதிமுக அந்த தேர்தலுக்கு சொல்லியிருக்காங்கல்ல கட்சி தீவை மீட்போம்னு, ஆட்சியில் இருந்திருக்காங்கல்ல ஏன் மீட்க முடியல? செய்ய வேண்டியவர் அவர்கள், செய்ய வேண்டியவர்களை எல்லோரோடு சேர்ந்து நிர்பந்திப்பதற்கு பதிலாக நான் கேட்கிறேன், ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு நீட் தேர்வு இந்த மசோதாவுக்கு நான் கையெழுத்தே போட முடியாதுங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இதை பத்தி என்ன சொல்றாரு? முன்னாள் முதலமைச்சர்ங்கிற முறையில அதிமுக பொதுச்செயலாளர் முறையில இதற்கு அவர் என்ன பதில் சொல்றாரு? அந்த பதிலை எனக்கு கேட்டு சொல்லுங்க. அவர் இருந்தாரா? இல்ல இல்ல, அவர் இருக்கும் போதுதாங்க அரியலூர் அணிதா சந்திச்சது. அவர் முதலமைச்சர் இருந்த பொழுதுதான், அந்த காலத்துலதான் ஏகப்பட்ட அதிகபட்சமான பேர் இறந்து போனாங்க. அவர் முதலமைச்சர் இல்லைன்னா ரைட்டு, முதல்ல இப்ப நான் சொல்லலாம் அந்த மாதிரி நான் முதலமைச்சர் இருந்தா செஞ்சிருப்பேன்னு மோகன் சொல்லலாம், பெரியசாமி சொல்லலாம், வீரமணியன் சொல்லலாம். இவர் முதலமைச்சரா நாற்காலிய தேய்ச்சது சரி பண்ணிட்டு இருக்காங்களே. விதிவிலக்கு பெறுவதுதான். எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தோடு சேர்ந்து பிஜேபியை நிர்பந்தப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், அதுதான் சரியானது, நியாயமானது. பேசுவதற்கு எந்த விதமான பொறுப்பும் இருக்கு கிடையாது. அவர் வேண்டும் என்றே வம்புழக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு போட்டியாளர் நடத்த வேண்டும் என்பதற்காக தேவையற்ற பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார். காரல் மார்க்ஸ் பத்தி ஆளுநருக்கு என்ன தெரியும்? அவர் சொல்றாரு கார்ல் மார்க்ஸால் தான் நாடே கட்டு போயிடுச்சுது, சனாதனம் தான் நாட்டை காப்பாத்துது, சனாதனம் தான் நாட்டை ஒற்றுமையாக்குது. ரவிக்கு ஆர் என் ரவிக்கு அது தெரியுமா? மார்க்ஸை பத்தி தெரியுமா? மார்க்ஸை பத்தி உலகம் போட்டு போந்துட்டு இருக்குது. இவர் உட்காந்து பேசிட்டு அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி உலகத்துல பல நாடுகள் மதம் சார்ந்த நாடாகத்தான் இருக்கிறது, அது மாதிரி இந்தியாவும் ஒரு மதம் சார்ந்த நாடாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்திற்கே விரோதமாக பேசுகிறார். யோக்கியமான பிரதமர் டெல்லியில இருந்திருந்தார்னா அன்னைக்கே அவர் டிஸ்மிஸ் பண்ணிருப்பார். யோக்கியமான பிரதமர் இருந்திருந்தா நிர்மலா சீதாராமனை பத்தி ரொம்ப அதிகம் சொல்ல வேண்டிய, வெங்காயம் விலை ஏறி போச்சுன்னு பார்லிமெண்ட்ல பேசினாங்க, எங்க வீட்டுல நாங்க வெங்காயம் சமைக்க மாட்டோம்னு சொன்னாங்க, அதுல இருந்து எப்படி போட்டோம்னு புரிஞ்சுங்க.